இந்த வீடியோல நாங்க சிஸ்டம்னா என்னங்கறத பத்தி பார்க்க போறோம். இது தமிழ்ல தொகுதினு சொல்லுவாங்க, அது நேரம் முறைமைன்னு சொல்லுவாங்க. சோ இது நாங்க முறைமைனா என்ன, அப்படி இல்லாட்டி சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறத நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தோட நாங்க ஸ்டார்ட் பண்ணணுமா இருந்தா நாங்க ஒரு கார் எடுத்துக்கிடுவோம். சோ காருங்கிறது ஒரு வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா, இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இதோட பிரதானமான நோக்கம். அப்போ இது உருவாக்கப்பட்டிருந்த நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், மனிதர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு செயல்பாட்டை தான் இந்த கார் மேற்கொள்ளுது. இப்போ இந்த காருங்கிறது ஒரு தனி டிவைஸ் இல்லை, இந்த கார் பல உபகரணங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு வாகனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார். ஒரு காருக்கு ஒரு கார் செயல்படணுமா இருந்தால் அதனுள்ள பிரதானமான உபகரணங்கள் இருக்கணும், என்ஜின் இருக்கும், அதே நேரம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்கும், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் இருக்கும், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செசி இருக்கும், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் செட் இருக்கும், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி இருக்கும். இந்த எல்லா பகுதிகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ள ஒரு வாகனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார். ஸோ அப்போ இந்த உபகரணங்களோட செயல்பாடின் மூலமாக தான் கார் வந்து இயங்குது. ஸோ இது அனைத்தையுமே நாங்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா கம்போனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முறைமைங்கிறதுன்ற பிரதானமான விளக்கம் இதிலே ஓரளவுக்கு வந்துருச்சு. இதை என்ன கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுமா இருந்தால், ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறதுக்கு நிறைய கூறுகள் சேர்ந்து செயல்பட்டுச்சா இருந்தா, அல்லது பல கூறுகள் சேர்ந்து செயல்படுற ஒரு கட்டமைப்பை நாங்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா முறைமைன்னு சொல்லுவோம். இந்த கட்டமைப்பானது ஒரு ஒரு டார்கெட் அப்படி இல்லாட்டி ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறதா இருக்கும். அப்போ பல கூறுகள் ஒன்றிணைஞ்சி ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை மேற்கொள்ளுதா இருந்தால் அதை தான் நாங்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா தொகுதின்னு சொல்லுவோம். அப்போ காருங்கிற தொகுதி நிறைய உபகரணங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டு செயல்படுறனால அதை நாங்கள் ஒரு தொகுதின்னு சொல்லுவோம். நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய தொகுதிகளை நாங்கள் அவதானிக்கிறோம். ஸோ அதில் சில தொகுதிகளை நாங்கள் உதாரணமாக எடுத்தமாக இருந்தால், ஒன்று சொல்லலாம் ஞாயிற்று தொகுதி அல்லது கேலக்சி சிஸ்டம்னு நாங்கள் சொல்லுவோம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டலும் ஒரு தொகுதி தான், பேங்க் ஒரு தொகுதி தான், போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு தொகுதி தான், பைசிக்கலும் ஒரு தொகுதி தான், ஸ்கூலும் ஒரு தொகுதி தான், ஸ்டோர்ஸ் அப்படி இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்ஸ் கூட என்னதுன்னா ஒரு தொகுதி தான், அதே நேரம் கார் அதுவும் ஒரு தொகுதி தான், அதே நேரம் மனிதனை கூட நாங்கள் என்னன்னு சொல்லலாம்னா ஒரு தொகுதின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஏன் நாங்கள் தொகுதின்னு சொல்கிறோம்னா, ஹாஸ்பிட்டலுங்கிறது நிறைய கூறுகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நர்சஸ் இருக்கிறாங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, பில்டிங்ஸ் இருக்கு, ஆம்புலன்ஸ் இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கூறுகள் சேர்ந்து செயல்படுது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியை நாங்கள் எடுக்கலாம். அப்போ நாங்கள் நிறைய விதமான தொகுதிகளை நாங்கள் டெய்லி அவதானிக்கிறோம். ஒரு தொகுதிங்கிறது இது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உப தொகுதினா என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா இருந்தா, அல்லது சப்சிஸ்டம்னு சொல்லுவோம். ஒரு உப தொகுதிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு மனிதன் ஒரு தொகுதிங்கிறத நாங்கள் விளங்கிக்கிட்டோம். மனிதன் வந்து ஒரு தொகுதிங்கிறத நாங்கள் விளங்கிட்டோம். அப்போ இந்த மனிதனுங்கிற சிஸ்டம் அல்லது தொகுதி எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, நிறைய சப்சிஸ்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டல் சிஸ்டம், என்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கியூலர் சிஸ்டம், என்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷரி சிஸ்டம், என்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷரி சிஸ்டம். ஸோ அதாவது எலும்பு தொகுதி, தசத்தொகுதி, சுவாசத்தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, இந்த மாதிரி பல தொகுதிகளை கொண்டு தான் மனிதனுங்கிற தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த தொகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டமாக நாங்கள் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷரி சிஸ்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தால், ஒரு சுவாச தொகுதிங்கிறது அது பல கூறுகளை கொண்ட ஒரு தொகுதி. அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் சேர்ந்து தான் மனிதனுங்கிற தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த தொகுதிகளை நாங்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா சப் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம், அல்லது உப தொகுதிகள் என்று நாங்கள் சொல்லுவோம்.